அன்றைக்கு வேற யாராவது பிரதமராக இருந்தால் அவர் தான் இவ்வளவுதான் விஷயம். நீங்க அரசியலாக இருக்கிறது அப்ப பாஜக அரசியலாக வர வேண்டும் என்று விரும்பினேனோ அது நடந்து முடிந்து விட்டது. மீண்டும் அதை வைத்து நான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2026 அண்ணாமலை அவருடைய தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை நாங்கள் வெற்றி பெறுவோம். அவ்வளவுதான். எங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலரும். அண்ணாமலை ஆட்சி எப்படி பாருங்க சார், யார் பிரதமர் முதல்வர் இதையெல்லாம் முடிவு செய்வது கட்சி தான். அண்ணாமலை அவருடைய தலைமையில் நாங்கள் ஆட்சி. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாலே 89 இந்த கட்சி அதிமுக பிளவுப்பட்ட ஒரே காரணத்தினால 89 மறுபடியும் திமுக ஆட்சி வருது. அப்பையும் கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி. 91 ஜெயலலிதா என்கின்ற ஒரு சக்தியை எதிர்க்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடியது திமுக. 96 இவங்க அடிக்கடி சொல்லுவாங்களே அதே ஒரு பார்ப்பனர் சோ என்ற ஒரு பார்ப்பனருடைய முயற்சியில தான் 96 சோ அவர்கள், மூப்பனார் அவர்கள், ரஜினிகாந்த் இந்த மூணு பேர் இல்லைன்னா திமுக இல்லை. அன்னைக்கும் 96 கூட்டணி தான். அதே மாதிரி மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து விட்டார். 2006 96 இடங்கள் தான் திமுக வச்சு காங்கிரஸ் உதவினால அங்கேயும் கூட்டணி தான். 96 சீட்டு தான் இன்னைக்கு பேசுறாங்கல்ல. இன்னைக்கு ஏ ராஜா சொல்லியிருக்கிறாரு, அட்சய பாத்திரமா யாரு, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பிச்சை எடுக்கிறாரா மோடி. நாங்கிட்ட நீங்க பிச்சை எடுத்தீங்களா 96 உங்க கருணாநிதி வந்து பிச்சை எடுத்தாரா, என்ன பேசுறோம்னு தெரியாத பேசிட்டு இருக்கிறாங்க. 96 இதேதான் நிலைமை. கூட்டணி இல்ல, கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க தனித்து நின்று ஆட்சியை பிடிப்போம் தைரியமா. 2000 போறோம் இல்ல, தொடர்ச்சியா சீமான் அவர்கள் தனிச்சு நிக்கிறாரு, அவரும் ஜெயிக்க முடியல. பர்சன்டேஜ் தான் ஏறிக்கிட்டு இருக்கு, வித்தியாசம் இருக்குது. நீங்க ஏன் போய் சீமான சொல்றேன், அதே போல திமுக நீங்க மத்தியில் ஆளக்கூடிய கட்சியா இருந்தாலும் பெரிய தேசிய கட்சியா இருந்தாலும் தனிச்சு நின்று வெல்றது அப்படிங்கறது அதிமுக திமுகன்னு ரெண்டு கூர் வாள்கள் மத்தியில நீங்க வந்து காலம் மாறும் சார், காலம் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஏன் நீங்க உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு கண்டிப்பா நடக்கும். நீங்க எதிர்பார்த்தீங்களா 11.2% பிஜேபி வாங்கணும். எங்களுடைய இளம் தலைவர் ஒரு ஒரு மிக முக்கியமா வந்து துடிதுடிப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் அண்ணாமலை அவர்கள். அவரை பார்த்து பயந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. திமுக காரங்க ஒரு ஆட்டை வந்து விட்டுறாங்க அண்ணாமலை அவருடைய படத்தை போட்டு, இவ்வளவு ஒரு கொலை வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, ஊழலை எதிர்க்கிறார், உங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கிறார், நீங்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளை தட்டி கேட்கிறார்கள். ஒரே காரணத்திற்காக அண்ணாமலை மீது கொலை வெறியோடு இருக்கிறார்கள் திமுக உண்டா இல்லையா? அப்ப ஏன் பயப்படுறீங்க நீங்க? இல்ல, கடந்த இரண்டு முறையும் 2014 ரெண்டு இடம் உங்க கூட்டணி நெல்லுது, போன முறையும் தேனியில உங்க கூட்டணியில இருந்து ஒரு வெற்றி கிடைச்சது. இந்த தடவை உங்க கூட்டணி ஜீரோ அப்படிங்கும் போது அதை திமுக கொண்டாட தானே செய்வாங்க. 2014 திமுக அவ்வளவு ஜீரோ ஜீரோ தான். அப்புறம் அரசியல் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு அவ்வளவுதான். இல்ல, 2004 பிறகு அந்த கூட்டணி 40 இடங்களை தமிழகத்துல பெற்றிருக்காங்க. அப்பதான் மன்மோகன் சிங்கினுடைய முதல் ஆட்சி அமைஞ்சது. 2004 ஃபுல் இடம் பெறல, 40 அந்த கூட்டணியை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது சரிதம். ஆனா நீங்க சொன்னது போல ஆல் இந்தியா தான் ஒரு மாநிலமா, நாளைக்கு ஒரு சட்டசபை தேர்தல் நடக்கட்டும், அப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுது. இங்க நான் வந்து அவர்களுடைய அவங்கள மாதிரி இல்ல. இங்க தமிழ்நாட்டுல வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல கோளாறு, திமுக அது மாதிரி பண்ணிடுச்சு. நான் சொல்ல, நான் ஏதாவது சொன்னா இல்ல, திமுக வந்து இதுல வாக்கு சாவடியில உள்ள புகுந்து மின்னணு வாக்குப்பட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொல்ல, மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா? தோத்து நீங்க, நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்வது கோழைத்தனமா இல்லையா?
இல்ல அவங்க தரப்புல சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தெற்க ஓரளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கூட உத்தரப்பிரதேசத்துல உங்களுடைய சீட் வந்து கம்மியா இருக்கு. அதே போல அயோத்தியில ராமர் கோயில் எல்லாம் கட்டிட்டு ஒரு அது ஒரு மக்கள் மத்தியில ஒண்ணு இருக்குன்னா அங்க அந்த தொகுதியே அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற தொகுதியே தோல்வி அடைஞ்சது. வாரணாசியில ஓட்டி உள்ள பின்தங்கி இருக்காரு, ஒரு வித்தியாசம் வந்து குறைஞ்சிருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் என்பது அதுக்கும் ஃபைசாபாத் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், அயோத்தி ராமர் கோவில் என்பது ஒரு ஓட்டு விவகாரம் அல்ல, அது இந்த நாட்டு இந்த நாட்டினுடைய மாண்பை மரியாதையை கலாச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம். அதை நீங்கள் ஓட்டு அரசியலாக்க முயற்சி செய்தீர்கள், அதனாலதான் நீங்க கல்யாணி, அதனாலதான் நீங்க வரல. நாங்கள் அதை அரசியலாக்கல, நீதிமன்றம் சொன்னது நாங்கள் அதை செய்திருக்கோம். எங்களுடைய முக்கியமான கொள்கைகள்ல ஒன்று. நீங்க இப்ப ராமர் கோயில் திறப்பு விழாவை வந்து அரசியலா பண்ணலையா? நிறைய வேலைகள்லாம் பெண்டிங் இருந்தும் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதுதாங்க நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன செய்யணும், நல்ல நாள் பார்த்து செய்யணும். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம். இதெல்லாம் எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். இப்ப கிரகப்பிரவேசம் பண்றாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சா செய்யறாங்க, இல்ல அது நல்ல நாள் இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு பாத்ரூம்ல ரெண்டு டைல்ஸ் ஓட்டணும், இங்க ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஹால்ல ஏசி இன்னும் மாட்டல, உடனே நீங்க போய் ஹால்ல உனக்கு வேலையே முடியல, அதுக்குள்ள என் கிரகப்பிரவேசம் கேக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி கிரகப்பிரவேசமும் கும்பாபிஷேகமும் ஒண்ணு, கும்பாபிஷேகமே பண்ணல உங்களுக்கு யார் சொன்னது? அதான் சொல்றேன், இப்போ அதான் கும்பாபிஷேகம் பண்ணலன்னு தானே சொல்றேன், இல்ல அது கூட தெரியல யாருக்கும். பாலராமர் இது வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க, செய்யலாமே தப்பு இல்லையா? கும்பாபிஷேகம் இனிமேதான் அது வேற, அது வேற, இனி நடக்கும் இந்த ஆட்சியில் நடக்கும் அது வேற, இது வேற. இந்த ஆட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஆட்சிக்கும் கட்சிக்கும் ராமர் கோவிலுக்கு சம்பந்தம் இல்லை, இவ்வளவுதான் விஷயம். அந்த ராமர் கோவிலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அமைத்தவர்கள் பிரதமர் வர வேண்டும் என்று விரும்பினார். ஒருவேளை அன்றைக்கு வேறு யாராவது பிரதமராக இருந்தால் அவர் தான் வந்திருப்பார், இவ்வளவுதான் விஷயம். நீங்க இப்ப அரசியல் ஆகிறீங்க, அப்ப பாஜக அரசியல் ஆகல, பாஜக என்னைக்கு அரசியல்? எங்களுடைய ராமர் கோயில் கட்டுறது தானே ஒரு முக்கியமான இதுவாவே பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எங்க கொள்கையில ஒண்ணு சார், அது அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை சார். நான் இந்த கட்சிக்கு வந்ததே ரெண்டு காரணத்துக்கு தான், ஒன்னு ராமர் கோவில் அங்க அமைக்கணும்னு, இன்னொன்னு ஆர்டிகல் 370 எடுக்கணும் நீக்கணும். இது ரெண்டுமே முடிச்சாச்சு, புரியுதா? ஆனால் அது அதை வாக்கு வங்கி அரசியலாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு சார். அது நாங்கள் எதற்காக இந்த கட்சிக்கு வந்தேனோ, ஏன் நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேனோ, அது நடந்து முடிந்து விட்டது. மீண்டும் அதை வைத்து நான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்தால் ராமர் கோவிலை கட்டுவேன் என்று சொன்னேன், நான் வந்தேன், ராமர் கோவிலை கட்டி முடித்து விட்டேன், முடிஞ்சு போச்சு. நான் முடித்து விட்டேன் அரசியல் நான் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் கேட்கல. நான் போச்சு, இன்னைக்கு நாம் என்ன சொல்லிருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தெல்லாம் செய்வோம், நாட்டை கட்டமைப்போம், 5வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு பொருளாதார நாடாக நாங்கள் மாற்றுவோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஒரு பிரதமரா இருக்கும் போது அவர் ஸ்திரத்தன்மை நிறைய முடிவுகளை வந்து எடுக்க முடிஞ்சது. இப்ப வந்து தெலுங்கு தேசம் கட்சி எல்லாம் வந்து முக்கியமான துறைகளை கேட்கறாங்க, உள்துறை வேணும், பாதுகாப்பு பாத்தீங்களா, செய்திகள் வருது இல்ல பாக்குறோம், செய்திகளா 1000 சொல்லுவாங்க சார், இதெல்லாம் ஒரு பேச்சாண்டு, இதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா இவங்க அப்படி சொன்னாங்க, ஏதோ இவங்க பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டா மாதிரி நீங்க என்ன ஒட்டு கேக்குறீங்களா? அதாவது இந்த நியூஸ் ஏஜென்சி ஒன்னும் இல்லை, சும்மா எதை வேணாலும் பேசலாம்லாம் பேசுறாங்க, அது தவறான விஷயம். நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணி பத்தி நீங்க யாருக்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்க? 2004 எங்க ஆட்சி கூட்டணி ஆட்சி தான், 2014 எங்க ஆட்சி கூட்டணி ஆட்சி தான், 2019 கூட்டணி ஆட்சி தான், 2024 கூட்டணி ஆட்சி தான். நீங்களாம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க கூட உங்களுடைய எண்ணமாக அது இருக்காது, ஆனா இந்த எண்ணத்தை உங்களிடத்துல திணித்தது யாருன்னா, அப்படி ஒரு 2 நாளா வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை இது, இது 3வது முறையாக பிரதமர் ஆகுது, இது எப்படா வந்து மறைக்கிறது, இதை பின்னுக்கு தள்ளி சொல்லிட்டு ஒரு அஜெண்டா அது அப்படியே நீங்க வந்து கூட்டணி சந்திரபாபு நாயுடு, நானும் சொன்ன சந்திரபாபு நாயுடு வெளியே போயிட்டாரு, அப்ப போறாரு, இவரு போறாரு அப்படின்னு சொன்னா அது அதை வந்து அப்படியே அந்த பதட்டத்திலேயே வச்சுக்கிறது. இந்த இதுதான் நடக்குது, நாம அதை பத்தி கவலைப்படல, நீங்க வேணா கவலைப்பட்டுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும்
நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார். இப்போ மூன்றாவது முறையா வந்துட்டீங்க, இங்க தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் ஏதாவது இங்க தலைமை பொறுப்புகள் இருக்கிறதுல மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குதா? 2026 அண்ணாமலை அவருடைய தலைமையில நாங்கள் தேர்தலை சந்திப்போம். முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை அவர்களே, நாங்கள் வெற்றி பெறுவோம், அவ்வளவுதான். எங்களுடைய ஆட்சி தமிழகத்துல தாமரை ஆட்சி மலரும். அண்ணாமலை ஆட்சி எப்படி பாரு சார்? யார் பிரதமர் முதல்வர் இதையெல்லாம் முடிவு செய்வது கட்சி தான். அண்ணாமலை அவருடைய தலைமையில நாங்கள் ஆட்சியை கொடுப்போம். அவருடைய தலைமை தான், அதுல எந்த மாற்றமும் இருக்கு? அதுல ஒன்னும் ஏன் மாற்றம்? வெளியில சில பேச்சுகள் வந்து அண்ணாமலை மாத்திருவாங்க அப்படின்னு. பிரதமர் வேட்பாளரே சொல்றேன், மோடி இன்னும் வரமாட்டாரு. பொழுது போகாதவங்க, வெட்டியா இருக்கிறவங்க, வேற வேலை இல்லாதவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் ஏங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம்? கண்டிப்பா தேவையில்லை. தெளிவா தான் இருக்கீங்க அதுல, உறுதியான ரொம்ப ரொம்ப தெளிவா இல்ல கூட்டணி அப்போ அதிமுக. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை எங்களை பொறுத்தவரையில இது வந்து என்னுடைய விருப்பம் என்னவென்றால், ஒரு இளம் தலைவர், துடிப்பானவர், திமுகவினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நேரடியாக சமாளிக்கக்கூடியவர். கட்சி வந்து அண்ணாமலையை வந்து ஒரு இதை விட ஒரு பெரிய பொறுப்புல கொண்டு போகணும்னு நினைச்சா நாங்க என்ன செய்ய முடியும்? ஆனால் எங்களை பொறுத்தவரையில இன்றைக்கு இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கடந்த 2 ஆண்டுகள்ல இவ்வளவு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிற ஒரு கட்சியாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால அது காரணம் அண்ணாமலை. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால அவருடைய தலைமையில இருப்பது சரியாக இருக்கும் என்று. இதே கூட்டணி தொடருமா 2020? சார், கூட்டணி என்பது தேர்தல் காலத்துல வர்றது தான் சார். அதுதான் நாங்கள் முதல்ல இருந்தே சொல்றோம். அதிமுக கூட்டணி 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். 2019 கூட்டணி இருந்துச்சு. அதன் பிறகு நாங்கள் எல்லா கிளைகளிலும் எல்லா தொகுதிகளிலும் நாங்கள் வந்து பூத் கமிட்டி அமைச்சோம். தேர்தல் வேலையை வந்து தேர்தல் பணிகளை துறைக்கணும் அப்பயும் சொன்னாங்க. ஆனா 2021 மறுபடியும் கூட்டணி வந்துருச்சு. பிறகும் அதே தான் செஞ்சோம். ஆனா நீங்க எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யலாம்னா, எங்க கட்சி வேலை நாங்க செய்யறோம். நான் கம்யூனிஸ்ட் மாதிரி மதிமுக மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாது. எனக்கு இந்த தொகுதி வேணுமா, அங்க மட்டும் வேலை பார்க்கறதுலாம் முடியாது. எங்களை பொறுத்தவரையில 234 தொகுதிகளிலும் நாங்கள் அமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தோம், அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மேலும் மேலும் அமைப்பை பலப்படுத்துவோம். ஏனென்றால் எங்களுடைய ஒரே இலக்கு தமிழகத்துல ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி வர வேண்டும் கண்டிப்பா. ஆனால் தேர்தல் காலங்கள்ல கூட்டணி எப்படி வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. கூட்டணி ஆட்சியும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதே. இப்ப நாளைக்கே வந்து 234 தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க எங்களோட. கூட்டணி ஆட்சி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்கு இது எலெக்ஷன் நேரத்துல யார் என்ன தெரியும் சொல்லுங்க? அது அப்பதான் தெரியும். பல்வேறு விஷயங்களை இந்திய அரசியல் இருந்து தமிழக அரசியல் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.